பட்டம் என்ன பட்டோங்க, இது முக்கா சீட்டு பட்டோங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில மாடி மேல விட்டோங்க. பட்டம் என்ன கானா பாடுறாரு, இவன் கானா பாடுதான பாடுறான். ஞாயிற்றுக்கிழமை காலையில மாடி மேல தாழ்த்தி தாழ்த்தியே பேசுவாங்க, மத்தியில மேல வரணும். சாப்பாடு இல்லாம கூட இருந்துடும், பாட்டு இல்லாம இருக்க மாட்டேன், பாடினே தான் இருப்பேன். வெளியே போனோட வெளிச்சமான அப்படிதான் எங்க ஊரு மவுண்டேன். மே மாசம் விட்டுடுவோம் டீல் டோர்னமெண்ட், நிறைய டீல அடிச்சதுங்க ஆர்டின்னு பானோ, நிறைய டீல அடிச்சதுங்க ஆர்டின்னு பானோ. கிட்ட போயிட்டு அண்ணா கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன், இல்ல எதனா பாட்டு பண்ண சொன்னேன், பாடு சொல்லிட்டு ஹாப்பி ஓல் செட்டு அப்படியே கத்துறாங்க எல்லாரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், திஸ் இஸ் எஸ்வி டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். எஸ்வி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அகைன் இந்த பொங்கல் ஷோவில் இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோ ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கானாவாக இருக்க போகுது. அது காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு கானா ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு கானா எடுத்து விட்றீங்க நீங்கள், அப்படியே மேலத்தில் அப்படியே ஆரம்பிக்கிறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, இந்த பாட்டு வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கலாக என் மனசில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா ராஜா பாடு. பீச்சாங்கையால ஃப்ரைட் ரைஸ் துண்ணால எனக்கு முன்னால ஆர்டர் போய் பண்ணால, சாப்பிட்டு முச்ச பின்னால அவ மச்ச கண்ணால சௌமி அண்ணன் கிட்ட ஐ லவ் யூ சொன்னால, பீச்சாங்கையால பீச்சாங்கையால ஃப்ரைட் ரைஸ் துண்ணால எனக்கு முன்னாடி ஆர்டர் அவ பண்ணால, சாப்பிட்டு முச்ச பின்னால அவ மச்ச கண்ணால இந்த மாமா கிட்ட ஐ லவ் யூ சொன்னால. சூப்பர்ப்பா, அது எப்படி, அது தானா வருமா இல்ல அடிபட்டிருக்கியா வாழ்க்கையில ஏதோ? அப்படிலாம் சும்மா காமெடியா எழுதலாம், அப்படியே வரதான். சரி ஓகே, நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க கானா வந்து நம்மளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை எங்க இருந்து வந்தது? ஆமாம், நான் சொல்லி ஆகணும். இந்த கானா பாட்டுன்ற ஈர்ப்பு வந்து பாட்டு கேட்டு தான் மற்றவங்க பாடின பாட்டை அப்படியே நான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பாட்டு எழுதணுன்ற ஆர்வம் எனக்கு எப்போ வந்ததுன்னா, ஒரு பழனி கானா பழனி அப்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, மாம்பழ விற்கிற கண்ணம்மா அந்த சாங்லாம் பாடினாங்க. அவங்க பாடல் வந்து ஒரு இளையராஜா பற்றி ஒரு சாங் பாடியிருப்பாங்க, வண்ணபுரம் சீமா மேட்டு லண்டன் வரைக்கும் பாயுது, லண்டனில் கேட்ட துறைக்கு தலையிலிசை ஆடுது, பண்ணபுரத்துல பிறந்து அவர் போட்ட மியூசிக் வந்து லண்டன்ல கேட்ட துறைக்கும் தலையில் இசை ஆடுது. அந்த பாட்டு நான் கேட்டுட்டே இருக்க சொல்லுங்க, மாமா சொன்னாரு இந்த மாதிரி தான் இருக்கு எப்படி எழுதியிருக்காங்க பாரு, அதே மாதிரி நம்மளும் ஒரு சாங் எழுதுவோம், இப்படிதான் எழுதணும் பாடல்கள் சொல்லிட்டு நான் பாடல் எழுத ஆரம்பிச்சேன். கண்டிப்பா இந்த கானா, நீ சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க இவன் கானா பாடுறாரு, இவன் கானா பாடுதான பாடுறான், ஒரு மாதிரி தாழ்த்தி தாழ்த்தியே பேசுவாங்க, மத்தியில நான் மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன். கஷ்டத்தால இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, நான் கண்டிப்பா அப்படின்ற போது இப்போ ரீசெண்டா கூட வந்து கூட ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா சித்ராக்கா கூட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க, அது எப்படி இப்போ ஏற்படுச்சு திடீர்னு ஒரு விஷயம்? ஆமாண்ணா, அந்த விஜய் டிவி வாய்ப் பண்றது, நான் விஜய் டிவி லோகோல வரணும்ன்றது எனக்கு பெரிய நாள் பெரிய கனவு, எனக்கு கனவு கனவு. நான் பிளஸ் டூ படிக்க சொல்லவே பாட்டெலாம் எழுதுவேன், அப்போது வீட்டாண்ட ஒரு டெத்து, வீட்டாண்ட டெத் ஆனோடனையும் அன்றைக்கி தான் கரெக்டாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எனக்கு, வீட்டில் வந்து கது தட்டினாங்க இந்த மாதிரி பாட்டு பாடணும் அறியணும், அப்பா விட மாட்டேன்ட்டார், நாளைக்கு எக்ஸாம் எனக்கு விட மாட்டேன். அப்புறம் ரொம்ப பேசி அப்புறம் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் பாட்டு எழுதுறது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டும் எழுதுவேன், டைலாக் எழுதுவேன், ஸ்டோரி டெவலப் பண்ணுவேன், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவேன், நிறைய விஷயம். உனக்கு இந்த கானா பாடு, நீ இந்த மீடியா லைனில் போ சொல்லிட்டு அந்த மீடியா லைனில் தான் அப்பா அனுப்பிச்சாரு. நான் விஸ்காம் படித்தேன், விஸ்காம் படிக்கும் போது பசங்களாம் காலேஜில் பசங்களாம் ஸ்டுடியோவில் படம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, நான் சேனல் சேனலாக போயிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்பேன். இப்போதான் பைக் இருக்கு, அப்போ அப்பா ஒரு 50 ரூபா கொடுப்பாரு, ஒரு 10 ரூபா வந்து பஸ் டிக்கெட்டு அப்படிலாம் பண்ணி. அப்புறம் நம்ம அருண் அரவிந்தனா இருக்காங்களே, நம்ம பிரசாத் ஸ்டுடியோ வழியாக வந்து பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ தான் ஃபஸ்ட்டு போனேன். அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் சொன்னாங்க இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, பிரசாத் ஸ்டுடியோன்னு ஒரு இடம் இருக்குது
அங்கே போங்க, அங்கே தான் ஷூட்டிங்லாம் நடிகருங்க சீரியல் ஆக்டர்லாம் வருவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே போனேன். அங்கே போன உடனேயும் அந்த கிங்ஸ் ஆஃப் காமெடி அங்கே போயிட்டு இருந்தது. அப்போது ஆடியன்ஸாக நிறைய பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அருண் அரவிந்தனா இருந்தாங்க. நான் இந்தமாரி பார்க்கணுண்ணா, பார்க்கணுமாம்மா, உள்ள போய் பாருமாண்ணா அப்படின்னாங்க. நான் காசு எதுனா கேட்பாங்களாண்ணா? இல்லை இல்லை, நீ பாருமா, நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னா. இல்லைம்மா, நான் சொன்னு சொல்லுமா, உள்ளே உட்காரலாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் சொன்ன சொல்லுவாங்க. நான் உள்ளே போனேன். கிங்ஸ் ஆஃப் காமெடியில் சிவகாந்த் அண்ணான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா. கிங்ஸ் ஆஃப் காமெடிக்கும் சாங் எழுதினேன். எழுதி ரெக்கார்டிங்லாம் பண்ணோம். கடைசியில் அது சில பல காரணங்களால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் பிக் பாஸ் அந்த ஓவிய அக்கா அப்படின்ட்டு இருந்ததுல, அப்போ வந்து ஓவிய அக்கா பற்றிலாம் சாங் எழுத சொன்னாங்க. எழுதுனேன், மேக்கப்லாம் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க, இப்படி உக்காந்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட்டு சொல்லிட்டாங்க, அதுவும் டைம் இல்லாத காரணத்தெல்லாம் இது பண்ண முடியல. சரி விட்டோம் சொல்லிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு கொஞ்ச நாள் காலேஜ் போனேன். போயிட்டு இருக்க சொல்ல அப்படியே இப்போ ஜெயா டிவி அந்த வாய்ப்புலாம் வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். இப்போது சடனாக எனக்கு மாலை போட்டிருந்தேன். அப்போ ஐயப்பா மாலை போட்டிருக்க சொல்ல சிவகாந்த் அண்ணா கால் பண்ணாங்க 10 மணிக்கு. இந்தமாரி சித்ராக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவளுக்கு பாட்டு பாடணும், தெரியும் நான் பாண்டியஸ்டோர் பாட்டு தான் இருக்கேன், அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும், நான் எழுதுறேன் நான் கண்டிப்பாக சொல்லிட்டு எழுதி இப்போ விஜய் டிவியில் வந்திருக்கேன். வந்தது தான் கண்டிப்பாக. நீங்கள் சொல்லு தலை, அப்படியே கம்முனை பார்த்து நிற்கிறீங்க, இப்படி கை தான் பேசுமா இல்லை வாயெல்லாம் பேசாதா? பேசுமா? எப்படி இருந்தது? பேர் என்ன ஆக்சுவலாக? அது பேர் டோலா தம்பு. டோலா அப்படின்னா என்ன? எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். இது வந்து கானா யூஸ் பண்ணுற இது. ஓகே, இதுதான் கானானாலே டோலா. கானானாலே தான் டோலா. ஓகே, எப்படி இது கற்றுக்கிட்டீங்க? எந்த எந்த வருஷம்? குழந்தையில இருக்கும் போதே வாயில எப்படி? நான் ஸ்டார்டிங் வந்து அம்மா ஒழிய அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வீட்டில் விட்டு வந்துட்டாங்க. ஓகே, அங்கே இருந்தால் சின்ன வீட்டுலாம் பாட்டிகிட்டு இருந்து வந்தேன். ஓகே, அங்கே வந்து மாமா தாத்தாலாம் எல்லாம் கோயிலில் பம்படி பண்ணிக்குமா, அதை அப்படியே வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் அப்படியே எனக்கு பார்த்து பார்த்து அதுவும் கற்றுக்கினேன். அது கற்றுக்கின அப்புறம் வீடியோலாம் பார்ப்பேன், டோலா சேர்க்கணும் அவருக்கு இருக்குது அவங்கெல்லாம் இதெல்லாம் வீடியோலாம் பார்ப்பேன். பார்த்து நானும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா கற்றுக்கினேன், ஒழுங்காலாம் அடிக்க வராது. அது யார் பார்த்து கற்றுக்குன்னா டோலா டேவிட் எனக்கு சொல்லிட்டு அண்ணன் இருக்கார் ரெடில்ஸில். ஓகே, அவர் கிட்ட அவர் கூட ரெண்டு மூணு கச்சேரி போயிருக்கு. அப்படி அவர் கையை பார்த்து கற்றுக்கினேன். அப்புறம் வந்து அதிரடி சரணாலாம் கொடுத்து சொல்லிட்டு வந்துருக்கு, அவர்கிட்ட பார்த்து அப்படி கற்றுக்கினேன். இப்போ உனக்கு ஏதாவது பேர் வச்சிட்டாங்களா? அப்போ என்னன்னா, இப்ப டோலாக் தர்மான ஒரு பேர் இருக்கு. தர்மான பேர் வந்து ஒரு சொந்தக்காரலாம் நிறைய பேர் சொல்லிட்டு தர்சன் தர்சன் கூப்பிடணுமா. ஓ, பேர் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்க, ட்ரெண்டிங் ஸ்டைல் ஸ்டைலா. ஓ மை காட், ஸ்டைல் தர்சன். ஓகே தர்சன், இப்ப அடுத்தது வந்து இப்போ நம்ம விஜய் சேதுபதி. ஆமா, நம்ம அண்ணா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அவருக்காக ஒரு சாங் பாடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இது சொல்லி ஆகணும். இந்த விஜய் சேதுபதி பத்தி பாட்டுலாம் ஃபேஸ்புக்கில் விட்டுட்டு இருக்க சொல்ல ஃப்ரெண்டு பிரகாஷ் சொல்லிட்டு கோவிலம்பாக்கத்தில் இருக்கான். அவன் பயங்கரமான விஜய் சேதுபதி அவனோட ஃபேன். அவன் வந்து என்ன சொன்னான்னா, இந்தமாரி உன்னை வந்து ஃபேஸ்புக்கில்லாம் பார்த்தேன்டா, நீ அண்ணனுக்கு ஒரு சாங் பண்ண சொன்னான், வீட்டுக்கு வந்தான் பாட்டு எழுதணும் பண்ணிவிட்டு அண்ணன் முன்னாடியே சாங்கரை ப்ளே பண்ணோம். ப்ளே பண்ணிவிட்டு அண்ணன் பார்த்து ஹாப்பி ஆனார், அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் அண்ணன் அந்த நம்ம ஒரு ஹீரோ அதுக்கா, நான் அண்ணன் முன்னாடி பாட வைக்கிறேன் நீ வான்னு சொல்லிவிட்டு அண்ணன் முன்னாடி பாட வைக்க கூப்பிட்டான். அண்ணன் நின்றுருக்காரு, பிரகாஷ் சொல்கிறான், அண்ணா இந்த மாதிரி ஹரி அன்னைக்கு பாட்டு ப்ளே பண்ணமாண்ணா, பாட்டு உங்களுக்காக எழுதி பண்ணணாண்ணா அப்படின்னா, இருடா பாட வைக்கலாம்ண்ணா சொல்லிட்டாரு. பாட வைக்கல, செம்ம சேட் ஆகிட்டேன். சேட் ஆகிட்ட பிறகு என்ன அண்ணன் பாட வைக்கிறேன்னு சொன்னார், பாட வைக்கலையே சொல்லி. அப்புறம் ஃபோட்டோ பிடிக்க போனோம், கிட்ட போயிட்டு அண்ணன் கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். நில்லு, எதனா பாட்டு பண்ண சொன்னேன், பாடு சொல்லிட்டு பாட சொன்னேன். செம்ம ஹாப்பி, ஓல் செட்டு அப்படியே கத்துறாங்க எல்லாரும். முத்தம் கொடுத்து அண்ணன் நிறைய இது பண்ணாரு. இதுல இருந்து நான் அண்ணன் ஃபேனை மாறிட்டேன். நான் அண்ணன் ஃபேனே இல்லை, இதுல இருந்து அண்ணன் அண்ணனுடைய ஃபேன் ஆகிட்டேன். அந்த சாங் அந்த சாங் நான் பாடுறேன். எட்டாத உயரத்திலே ஏறி நீம் சென்றாலுமே வந்த நிலை மறவாத எங்கள் உயிர் அண்ணனையா. சிரிக்காத முகத்தினையும் சிரிக்க வைத்த நடிகரையா, ரசிகனையே ரசிக்கின்ற ரசனை உள்ள மனிதரைய. பழசையெல்லாம் நினைச்சாரு, ரசிகர்களை மதிச்சாரு, கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு தனி இடத்தை பிடிச்சாரு. சிம்பிளா இருக்குதுங்க அண்ணனுடைய தோற்றம், அண்ணனோட தம்பிகனே நாங்க கெத்து காட்டுறோம். சிம்பிளா இருக்குதுங்க அண்ணனுடைய தோற்றம், அண்ணனோட தம்பிகனே நாங்க கெத்து.
கண்ணு தமிழ் அண்ணன் பேச்சு ஊரு ஃபுல்லா கண்ணு ஆச்சு. சுத்தி போடவா இல்ல கத்தி பாடவா, சுத்தி போடவா இல்ல கத்தி பாடவா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புதுப்பெட்டில தெரங்கனாறு கோதால பழைய லோக்கல் கை அண்ண விக்ரம் வேதால. நானும் ரவுடி தர்மதுர சொல்லவே மாட்டாரு, ஆண்டவன் கட்டளை போட்டா அதுரை எல்லாம் தியேட்டரு. பீசா ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு போச்சு பாருங்க, சேதுபதி படத்துல அண்ணன் போலீஸ் காருங்க. புரியாத புதிரடா தானா வந்த கதிரடா, சுத்தி போடவா அண்ணா கத்தி பாடவா, சுத்தி போடவா அண்ணா கத்தி பாடவா. இப்போ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது, எதிர்பாராம ஒரு கானா பாடுறீங்க, அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க? இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அக்கா தான். நான் கிங்ஸ் ஆஃப் ஹோம்ல தான் அக்காவை பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நான் வாய்ப்பு கிடைக்காம, விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறப்ப அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா எதாக இருந்தாலும் சொல்லுங்கக்கா, ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு, நான் நிறைய விஷயம் பண்ணுறேன், சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு மே மாதம் லீவில் அக்கா இதுமாரி நில்லுவாண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க படம் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏடியா போனேன், ஏடியா போக சொல்ல கானா சாங்லாம் பாடு, அப்போ பாடுனாங்க, கானா சாங் பாடினேன். எனக்கே தெரியாமல் அசோக் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டு மிஸ்டர் ராஜ்மோகன் சார்கிட்ட காட்டியிருக்காங்க. உடனே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு பாட்டு பாட பாட சொன்னாங்க. பாடினோடனையும் ஃபுல் ஹாப்பி சார், ஹாப்பி ஆகிட்டாரு, செம ஹாப்பி. ஹாப்பி ஆனோடனையும் ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போயிட்டாங்க, உடனே கூப்பிட்டு போயிட்டாங்க மியூசிக் டைரக்டர்கிட்ட. அன்னைக்கே சாங் பாடிட்டு மறுநாள் ரெக்கார்டிங் வச்சுட்டு படத்தில் நடிக்க போனேன். இப்போது படத்தில் நடிக்கிறேன், ஒரு கேரக்டராகவே பண்ணிட்டு இருக்கேன். என்ன படம், யாரோடைய படம்? அதர்வா சார் பண்ணுறாரு, அதர்வா சார் பண்ணுறாரு. கோலி சோடா டூ பரத் அவங்க பண்ணுறாங்க. ஓகே, அப்போ டேனி அண்ணா, அப்புறம் தியான்னு சொல்லிட்டு ஹீரோயின். அதில் உங்களுக்கு கேரக்டர் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணுறேன், ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணிட்டு இருக்கேன். படம் எப்படி இப்போது எப்போ ரிலீஸ் ஆக போகுது? சொல்லியிருக்காங்க ஒரு 2-3 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாருடைய சந்தோஷமும் பிரியா கிட்ட தான் ஷேர். பிரியா அக்கா கிட்ட தான் நான் சந்தோஷன்றதுல கஷ்டமாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எங்கே போனாலும் அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு போவேன், அக்கா இது பண்ணுறேங்க்கா பண்ணுறங்க பாருங்க. அக்காவோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஃபோனில் கூட, அக்கா ஃபோட்டோ தான் இருக்கும். அவங்க தான் எனக்கு எல்லாமே, நெக்ஸ்ட்டு ஒரு மதர் மாதிரி அவங்க. ஓ சூப்பர், ரொம்ப எமோஷ்னலாக பேஸ்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஜாலியாக இன்னொரு சாங் போமா? ஓகே, தல தளபதி. ஓகே ஓகேவா, அவங்கள பற்றி போகலாம் ஜாலியாக. ஓகே ஓகே, ரெடி. தலையை பற்றி பாட்டு. ஓகே, ஆடியோ லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் வரலடா, ஆனாலும் தலகத்து குரலடா, நீ சொம்மனாலே குத்துனுக்கிற குரலடா, எங்க விசுவாசம் உன்ன உனக்கு தெரியலடா. சாக்லேட்டு எங்க அல்டிமேட்டு, தலை யாரு ஸ்டைல இருக்குதுடா பெப்பர் சால்ட்டு. ஆடியோ லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் வரலடா, ஆனாலும் தலகத்து குரலடா, நீ சொம்மனாலே குத்துனுக்கிற குரலடா, எங்க விசுவாசம் உன்ன உனக்கு தெரியலடா. சாக்லேட்டு எங்க அல்டிமேட்டு, தலை யாரு ஸ்டைல இருக்குதுடா பெப்பர் சால்ட்டு. பாட்டு பாடம் எங்களுக்கு மெயின்ல, பாட்டு பாடம் எங்களுக்கு மெயின்ல, பாட்டு பாடம் எங்களுக்கு மெயின்ல, தலைய பார்த்த போதும் ஒரு வாட்டி ஸ்கிரீன்ல. பாட்டு பாடம் எங்களுக்கு மெயின்ல, பார்த்த போது தலைய நாங்க ஸ்கிரீன்ல. ஆடியோ லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் வரலடா, ஆனாலும் தலைகத்து குரலடா. நன்றி. அங்க அந்த தளபதி ஒரு ஜம்ப், தளபதி வெளிச்சமான டைமனுமா, தளபதி வில்லு விட்ட ராமனுமா, வந்தவரை வாழ வைக்கும் தல குணத்தினிலே கர்ணனுமா. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ண சொன்னாரு, நேர்மையான வழியில் தலை அச்சீவ் பண்ணாரு. வெளிச்சமான டைமனுமா, வில்லுட்ட ராமனுமா, வந்தவரை வாழ வைக்கும் குணத்தினிலே கர்ணனுமா. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ண சொன்னாரு, நேர்மையான வழியில் தலை அச்சீவ் பண்ணாரு. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ண சொன்னாரு, நேர்மையான வழியில் அண்ணன் அச்சீவ் பண்ணாரு. சூப்பர் பா, சூப்பர் பா. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ கானா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஏதாவது ரூம் போட்டு அதை யோசிக்கிறீங்களா, இல்லை ஏரியா பசங்களோட அப்படியே ஜாலியாக வந்து டீ கடையாண்டா அப்படி ஏதாவது உட்காந்து யோசிக்கிறோம்? அப்படி இல்லைண்ணா, நான் ஃபஸ்ட்டு சாங் எழுதுறதே வந்து ஃபஸ்ட்டு சாங் எழுத மாட்டேன், நான் ஒரு சாங்கை ஃபுல்லாக யோசிச்சுடுவேன்.
வண்டியில் போக சொல்லு, நடந்துட்டு போக சொல்லாம் பார்க்குறவங்க கேட்பாங்க, ஆனால் என்னத்தினே போகிறேன் வண்டியில் ஓட சொல்லாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு போகாதான்னு சொல்லுவாங்க. பாட்டு யோசிச்சே போடுவேன், இப்படி போடலாமா இப்படி போடலாமா யோசிச்சுட்டு ஒரு ஃபுல் பாட்டையும் ஃபில் பண்ணிட்டு தான் அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண சொல்லவே நான் ஃபுல் பாட் பண்ண சொல்ல மைண்டில் ஏறிடும், அது அப்புறமா நான் எழுதுவேன், அப்புறம் டைப் அப்படி பண்ணிடுவேன். அப்படி பண்ணுறதா? அப்படி ப்ராக்டிஸ் அப்படி தான். எப்படி ப்ராக்டிஸ்னா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக பண்ணுவீங்களா இல்லை டே ஹவர்ஸில் பண்ணுறதா? பாட்டு சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடும், பாட்டு இல்லாமல் இருக்க மாட்டேன், பாட்டினே தான் இருப்பேன். வெளியே போனோட வெளிச்சமான அப்படிதான் போயின்னு தான் இருப்பேன். அப்படியே அது இப்போ டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, டிராஃபிக்கில் ஒரே டிராஃபிக்காக இருக்குது, பக்கத்தில் நிற்கிறாங்க, அப்படிலாம் இன்னைக்கா பாடின ஏதாவது அனுபவம் இருக்கா? நிறைய இருக்கு. யாரும் அவன் இருக்கான் அவன் பாக்குறீங்களா சொல்லிட்டு சைலண்டா போயிட்டு அப்படியே ஜாலியா போயிடுறது. ஏதாவது மறக்க முடியாத விஷயம் காணா பாடி யாராவது ஏதாவது கலாய்ச்சிருக்காங்களா, திட்டிருக்காங்களா? இல்லண்ணா. இல்ல சந்தோஷப்பட்டிருக்காங்களா? சந்தோஷப்பட்டு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க. விஷயம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க, எனக்கு கலாய்ச்சதெல்லாம் இல்ல. ஏன்னா நான் இந்த காணா ஃபீல்ட்லயே நான் இல்லாம நான் மீடியா லைன்ல போயிட்டு இருக்கேன். சாங் எல்லாம் நிறைய அப்லோட் பண்றதுல வருஷத்துக்கு ஒரு கிறிஸ்டியன் சாங் ஒன்று பண்ணுவேன், ஒரு ஆல்பம் மாரி அதெல்லாம் அந்த மாதிரி சாங் தான் பண்ணுவேன் தவிர நிறைய சாங் பண்ணுறது இல்லை. நான் ஃபுல்லாக இந்த மீடியா ஸ்கிரிப்ட் நான் அப்படி போயிட்டு இருக்கேன், அதனால கானாவில் அவ்வளோ இன்வால்வ் ஆகல. நான் சூப்பர். இப்போ அடுத்தது வந்து நம்ம மொரட்டு சிங்கிள்ஸ் பசங்களுக்காக. ஓகே. ஒரு பொண்ணை பற்றி. ஓகே. ரோட்ல இன்னைக்கு ஒரு ஃபிகரை பற்றி. ஓகே. ஒரு சூப்பராக ஒரு பாட்டு. ஓகே. எடுத்து விடுவோமா? ஓகே. கலெக்ட் விடுங்க. இந்த பாட்டு இன்னும் நான் ரிலீஸ் பண்ணல. அது அப்படியா? அதான் ரிலீஸ் பண்ணாமல் நிறைய சாங் இருக்கு, இந்த பாட்டு நான் பாடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்விடியில் ரிலீஸ் பண்ண போறீங்க? கண்டிப்பாக. பயங்கர ஹிட். ஓகே. பிப்ரவரி 14 நான் வாங்கி கொடுத்தேன் ஆட்டினே, உன்ட்ட லவ்ல சொல்லிட்டேனே, அவ ஃபோரமால கூப்பிட்டனே, நான் ஃபாரமால போட்டனே, போயிட்டேன் ஓட்டோடிய வாட்டினே. நான் லோக்கலான ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸுமா, நீ தூக்கலான ஐரு ஓட்டு கேட் ரைஸுமா, நம்ம மனசை பார்த்த காதலிக்கும் லவ்வர்ஸுமா, என் பேபி கையில் கொடுக்க போகிறேன் ஃப்ளவர்ஸுமா. பிப்ரவரி 14 நான் வாங்கி கொடுத்த ஆட்டினே, லவ்ல சொயிட்டினே, அவ போற மால கூப்பிட்டானே, நான் பாரு மேல போட்டுனே, போயிட்டேன் பைக் ஆட்டினே. நான் லோக்கலான ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸுமா, நீ தூக்கலான ஐரு ஊட்டு கேட் ரைஸுமா, நம்ம மனசை பார்த்து காதலிக்கும் லவ்வர்ஸுமா, என் பேபி கையில கொடுக்க போற ஃப்ளவர்ஸுமா. வாழ்க்கையில பையன் நல்லா அடிபட்டு இருக்க அப்படிலாம் இல்லை. ஃபிகர் பத்தி பாடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே எடுத்து விடுறீங்க, நிறைய செலவு பண்ணிருக்கீங்களோ பொண்ணுங்களுக்காக. அப்படிலாம் இல்லைண்ணா, செலவு பண்ணாதான். சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளவு டிராவலா இருக்கீங்க, நிறைய பேருக்கு தெரியுது இப்போ. கண்டிப்பா. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. நான் நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கானா பாட்டு பாடுறதுக்கு காரணமே எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சுதாகர் அண்ணா, அவங்க பாட்டுலாம் கேட்டுதான் நான் வளர்ந்தேன். சுதாகர் அண்ணா, குணாநிதி அண்ணா, தரணி அண்ணா, அப்புறம் சரண் அண்ணா, டோலாக் ஜெகன் அண்ணா, வினோத் அண்ணா, சேட் அண்ணா, பழைய பாடகர்ல வந்து பழனி அப்பா, உலகநாதன் அப்பா, புண்ணியர் அப்பா, ரேவு ரவி அப்பா, நிறைய நொச்சிநகர் குமார் அப்பா, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பாட்டுலாம் கேட்டுதான் வளர்ந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கானா வந்து நேசித்தது, கானாவை லவ் பண்ண ஆரம்பிச்சது வந்து கானா பால சரல தான். அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேனே, நம்ம எப்படியாச்சு கானா சிங்கர் ஆகணும். ஏன்னா அவர் ஸ்டைல், அவ்வளோ வயசு இருந்தாலும் அவர் ஸ்டைலு, அவர் ஐ பிச்லாம் எப்படி சொல்லுவார், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி கூட நான் பாட்டில் நான் எழுதியிருக்கேன், அவரை பற்றி கூட. அவருக்காக தான். சூப்பர். ஓகே, இப்போ அடுத்து இங்கேருந்து அப்படியே இன்னொரு ஜம்புக்கு போகிறோம். யாருக்குன்னா நண்பனுக்காக. நண்பனுக்காக. நண்பனுக்காக ஒரு பாட்டு பாடுறோம். ஓகேண்ணா. ஓகேவா? ரெடியா? ரெடி போகலாம். இந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண பாட்டு, ரெக்கார்டிங் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஓ அப்படியா? என்ன பாட்டுனா, விஸ்காம் படிக்க சொல்ல நான் கானாலாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் மீடியா லைனில் போய்ட்டு விஸ்காம் பண்ணேன். அப்போ வந்து பசங்க சொன்னாங்க, விக்கின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு எல்லோரும் தான், ஓகே, பாட்டெலாம் நல்லா பாட்டு எழுதிட்டு ரெக்கார்டிங் பண்ண வந்தா அப்படின்னாங்க. வீட்டில் கானாக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை அமைச்சான் அப்படின்னு. நீ கானாவும் ஒரு கலை தான், கானா ஒன்றும் சாதாரண இது இல்லை, நீ பண்ணு, நம்ம விசுவல் பண்ணலாம், எல்லாமே கேமராமேன் பசங்கள்லாம் கூட படித்த பசங்கள்லாம், நீ பண்ணு, நம்ம விசுவல் பண்ணலாம் சொல்லிட்டு நான் விசுவல் பண்ணி ரொம்ப ரீச் ஆச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டை நான் பாடுறேன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பாடுறேன். ஒரே டிஃபன் பாக்ஸ 9 பேரு சாப்பிடுவோம், பசினா பக்கத்து கிளாஸ் பையனையும் கூப்பிடுவோம். ஒரே டிஃபன் பாக்ஸ 9 பேரு சாப்பிடுவோம், பசினா பக்கத்து கிளாஸ் பையனையும் கூப்பிடுவோம். கேர்ளு ஃப்ரெண்ட கூட மச்சின்னு தான் சொல்லுவோம், இயர்லி வீக்கெண்டில் பிச போல துள்ளுவோம். ஒன்னு உயிரை கொடுக்கும் பசங்க சம டைப்புமா, சொர்க்கத்தை மிஞ்சிடும் நம்ம காலேஜ் லைஃபுமா. பங்கண்டா நாங்களா சிங்கண்டா தங்கண்டா ஸ்டூடெண்ட் எங்கோண்டா. கானால ஹரி யாரு?
ஒரு யூனிக்னஸ் இப்போ வந்து ஒரு கஸ்டம் அப்படின்னா வந்து முன்னாடிலாம் வந்து இளையராஜாசன் கேட்போம். பட் ஆனால் இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு கானா இருந்தால் போதும் அப்படின்றாங்க. சில பேர் வந்து இன்னொருத்தர் பாடினதை வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு அதை வேற மாதிரி கானாவில் பாடுவாங்க. ஸோ ஹரியோடது வந்து எப்படி இருக்கும் கானா? கண்டிப்பா என்னுடைய கானான்றது வந்து எல்லா பாட்டுமே நான் தான் எழுதுறேன். ஓகே, நானே எழுதி நானே தான் பாடுறேன். எனக்கான ஒரு இதுனா நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ எப்படி சொல்றது, நம்ம ஒரு சொல்ற விஷயத்து மூலயமா ஒருத்தன் திருந்தணும், ஒரு குடிக்க கூடாது, ஒரு அட்வைஸ் சாங் தான் சமுதாய கருத்துப்பாடு. யாராவது திருந்திருக்காங்களா? தெரியலண்ணா, பாக்குறவங்க திருந்துவாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி பாடல் தான் நான் அதிகமா அப்படியேதான். ராஜா தர்ஷன் சொல்லுங்க. தர்ஷன் அமைதியாவே இருக்கிறீங்களே, உங்களுக்கு இது யாரை பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனீங்க? அப்படி நமக்கு வந்து இவரை பார்த்தாப்பா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவரு நேரான பார்த்தது இல்லை, அவர் யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் நான் கற்றுக்கினேன். அப்புறம் அவங்க சொன்னேன், டேவிட் அண்ணன் அஜிரேக் சார் அண்ணன் அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கினேன். அப்புறமா அந்த கானாவில் உள்ள கூட்டினது வந்து கும்பலா சுத்தம் பாட்டு எழுந்தான் உத்தியா பையன், சரி ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் தான் முதல்ல கானாவில் கூட்டி வந்தான். அவன் கும்பலாக சுத்தம் நல்ல ஃபேமஸ் இல்லை சாங்கு. ஆமாம், அந்த பாட்டு பாடுவேன் நீனே பாடலாம் மாட்டேன். டோலாக் பண்ணுவீங்களா சாங்கு? நீ அந்த பாட்டு பாடுவியா? சரி பாடுறேன். ஆ, நீ டோலாக் பண்ணுற, நீ இந்த பாட்டு பாடுற. ஸ்டீபன் ப்ரோ பாடுறேன். ஆ, பாடுறோம், நம்மளும் பாடுவோம் இங்கே. ஓகே, நாங்கள் கேட்குறோம், ரெடி. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனை கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தம்மனை மயங்கி ஊந்துடும், அட உண்மைங்க சாய் பழுவியும் மயங்கி ஊந்துடும். ஆடு செத்தா பிரியாணி கேத்தான், அவன் கதையை கொத்தான், அவன் ட்ரெயின் ரூட்டில் வேர்க்கல வைத்தான், அது ரெண்டு படி பார்த்தா. இது உண்மை பாசங்க, பண்ண மாட்டா மோசங்க, என் நண்பனை தொட்டா அவன் அவன் நாசங்க. ஆராரா சம்பேஸ்தானோ, ரெண்டு கூட ஜாலியாக சுத்தனானோ. சூப்பர்ப்பா, சூப்பர் அடிக்கிற. நீ தான் பண்ணதா? இல்லைண்ணா, அது பண்ண தெரியும், பண்ண தெரியும். இன்னிலேருந்து நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே, வந்து தர்மா கிடையாது தர்ஷன் ஒரு பேர், ஏன்னா ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அதனால தர்ஷன், என்ன எய்ம் உனக்கு, என்ன எய்ம் ஆக்சுவலாக லைஃப்பில்? இப்போ போலீஸ் ட்ரை பண்ணிருக்கேன். போலீஸ்? ஆமாம், ரொம்ப நான் வாய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எது நல்லா திடீர்னு போலீஸ் இதுலேருந்து அங்கே ஜம்பிங்? இல்லை, இது சும்மா இப்போ போலீஸ் தான் அப்படி மெயின் மெயின் போலீஸ் தான். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லலாம், போலீஸ் ஆகிட்டீங்க, போலீஸ் ஆயிட்டீங்க, போலீஸ் ஆயிட்டா இந்த மாதிரி கானா விஷயம்லாம் பண்ணுவீங்களா? அப்பையும் விட மாட்டீங்க. இந்த மாதிரி கானா பாடுற பசங்களுக்கு எல்லாம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. சூப்பர் சொல்லியாவும் கானா கிட்ட வந்து வந்து உத்யா, இது மாதிரி சின்னி ஃபீல்டில் கூட்டு வந்து வந்து அரி அண்ணன், ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் சித்தி பையன். அப்படியா? இவரும் அப்படியே வீட்டில் கானாக்கு சப்போர்ட் கிடையாது, இப்போ போகிறான், ஆனும் கூட போகும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க. சூப்பர், ஓகே. இப்போ போயிட்டுருக்க டைமிங்கில் அப்படியே அம்மாக்காக ஒரு பாட்டு, அம்மா ஓகே, ஸ்பெஷலாக வந்து அம்மாக்காக இதை சமர்ப்பிக்கிறோம். ஓகே ஓகேண்ணா. தாயின் பாதமே எனக்கு போதுமே, அன்னை என்பதே என் ஆயுள் வேதமே, அம்மா என்றால் நினைக்க தோணும் பால் சாதமே, எங்க அம்மா என்றால் நினைக்க தோணும் பால் சாதமே, என் மழலை சிரிப்பு அன்னை விரும்பும் இனிய நாதமே. தாயின் பாதமே எனக்கு போதுமே, அன்னை என்பதே என் ஆயுள் வேதமே. சேலை எனக்கு தங்க தொட்டில் தானமா, நீ கலப்படமே இல்லாத சுத்தத்தேனமா, உன் சோகத்திலே அழுகை வரும் கண்கள் ஓரமா, என் கல்லிதயம் கரைந்து போகும் ரொம்ப ஈரமா, பத்து மாதம் சுமந்துட்ட என் தெய்வம் நீயம்மா, பத்து மாதம் சுமந்துட்ட என் தெய்வம் நீயம்மா, என்னை பாதுகாத்த கருவறையும் கோவில் தானமா. சூப்பர்ப்பா, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சரி, எப்படி இப்போ கானான்றது யோசிச்சு தான் பாடுவீங்களா இல்லை ஸ்பாட்லேயே வருமா?
ஸ்பாட்லலாம் வராதுண்ணா, ஸ்பாட்ல வராது. பாடணும்னா பாடலாம், யோசிச்சு நான் ஃபர்ஸ்ட் சாங் எழுதிட்டு அதையே பாலிஷ் பண்ணுவேன். அப்போ இப்போ திடீர்னு ஒரு ஸ்பாட்ல ஒரு பாட்டு பாட சொல்றாங்க, பாடிடுவீங்க? பாடலாம்ண்ணா, பாடலாம், பாடலாம். சரி ஓகே, இப்போ என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். அப்படியா? கார்த்தி அப்படின்ற ஒரு பேருக்கு ஒரு பாட்டு பாடணும்னா நீங்க எப்படி பாடுவீங்க? அப்படியா? டைம் எடுக்கணுமா? எதிர்நீச்சல் போட்டாரு சௌமி அண்ணன் மெரினால, அண்ணனை பத்தி பாட சொன்னார் அரி பையன் கானால. எதிர்நீச்சல் போட்டாரு, எதிர்நீச்சல் போட்டாரு எங்க அண்ணன் மெரினால, அரி பையனை பாட சொன்னார் சௌமி அண்ணன் கானால. முயற்சியால் மேல வந்த முன்னேற்றத்தை காணுகின்ற எங்க சௌமி அண்ணா வேற லெவலுமா. அவரு ஆங்கர் எல்லாம் எஸ்வி டிவியில ரொம்ப ரொம்ப இருக்குது தூளு தூளுமா. சோமதில மிட்டால நாங்க பத்தின கந்தோ கொட்டால அங்க பட்டால நான் என்ன பண்ணோடா. ரொம்ப நன்றிப்பா. சரி, இந்த மாதிரி நைன்டிஸ் கிட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பசங்க, ரொம்ப நினைக்கிறேன். அந்த பசங்களுக்காக ஒரு லவ் ஃபெயிலியர் சாங், பொண்ணுங்கெல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் பசங்க. கண்டிப்பாக இந்த பாட்டு என்னன்னா, உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நீ தான், அந்த பொண்ணை வர்ணிச்சு எழுதுற மாதிரி ஒரு பாடல். இந்த பாட்டு பாடுறோம். நீதானே நீதானே எல்லாமும் நீதானே, முழுமதியே முழு நிலவே என் நிம்மதி நீதானே. காதல் பிடிக்காத என்னையும் கவர்ந்த காதலி நீதானே, இந்த மண்ணில் மறைந்தாலும் மரணம் என்றாலும் என் மனைவியும் நீதானே. நீதானே நீதானே எல்லாமும் நீதானே, முழுமதியே முழு நிலவே என் நிம்மதி நீதானே. காதல் பிடிக்காத என்னையும் கவர்ந்த காதலி நீதானே, இந்த மண்ணில் மறைந்தாலும் மரணம் என்றாலும் மனைவியும் நீதானே. நீதானே நீதானே எல்லாமும் நீதானே, முழுமதியே முழு நிலவே என் நிம்மதி நீதானே. ஆகாயம் ஆதங்கப்படும் என் தேவதையும் நீதானே, ஏழு ஸ்வரம் எடுத்து பாடும் என் கவிதைகளும் நீதானே. இதய நாட்டிலிடம் பிடித்த என் இளவரசி நீதானே, அன்பு பாசம் அரவணைப்பீலே என் அன்னை மடி நீதானே. பேச்சைக்காக சொல்லவில்லை உயிரை எடுத்து தருவேனே, காத்திருப்பா என்று சொன்னால் கல்லறைக்கும் வருவேனே. காத்திருப்பா என்று சொன்னால் கல்லறைக்கும் வருவேனே. நீதானே நீதானே எல்லாமும் நீதானே, முழுமதியே முழு நிலவே என் நிம்மதி நீதானே. காதல் பிடிக்காத என்னையும் கவர்ந்த காதலி நீதானே, இந்த மண்ணில் மறைந்தாலும் மரணம் என்றாலும் மனைவியும் நீதானே. இது எப்படி, இது பெரிய லெவல்லாம் என்ன இப்படி கானா பாடல் பாடுற நீ, ஒரு இப்படிதான் இருக்கும் கானா பாடுதானே நீ, இப்படிதான் போயிடுவேன்னு சொல்லிட்டு தாழ்வா பேசின முன்னாடிலாம் ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்து கெத்தா வரணும் இப்படி இப்படி சொல்லிட்டேமேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கணும். அவங்க நினைக்கிறதுக்காக இல்ல, எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி தரணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கணும். இப்போ நம்ம போறோம்னா இப்படிதான் அந்த படத்துல நடிச்சாரு, அந்த ஒரு அடையாளம் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும்ண்ணா. எனக்கு அதை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். என்ன படம் பண்றீங்க? படம் ராஜ்மோகன் சார், மிஸ்டர் ராஜ்மோகன் சார் டைரக்ஷன்ல பாட்டு பாட போனேன், அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு மூணு படம் சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் பேர் வைக்கலாம், பேர் வைக்கல. ஓகே, இப்போ கடைசியா வந்து ஹரி சாங் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு யூனிக், ஒரு தனித்துவம் இருக்கும். வரிகள் வந்து நீயாவே யோசிச்சு பாடுற. ஸோ வந்து ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி, நம்ம நாட்டில் வந்து நிறைய குடிமகன்கள் வந்து திருந்தாம சுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி குடிமகன்களுக்கு வெட்டி ஆகுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு சூப்பராக சாங். ஓகே, என் பாட்டே வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஏதோ நம்ம சொல்லணும், அதுக்காக குடிக்கிறாங்கல்ல அவங்களுக்காக ஒரு சாங் எழுதி நான் பாடுறேன். ஓ குடிக்கும் மனிதனே குடியை மறந்து விட்டு திருந்த பாக்கு நோண்டா,
நீ திருந்த மறந்துட்டன்னா உடலும் அழிந்து தான் எரிந்து போயிடுவேடா. ஓ குடிக்கும் மனிதனே, ஓ குடிக்கும் மனிதனே, குடியை மறந்து விட்டு திருந்த பார்க்கணும்டா. நீ குடியை மறக்கலன்னா உடலும் அழிந்துதான் இறந்து போயிடுவேடா. ஓ குடிக்கும் மனிதனே, பசங்கள திட்டவில்லை பாட்டுல, சிகரெட்டு புச்சாதான ஓல்சுவையும் ஆட்டுல. பசங்கள திட்டவில்லை பாட்டுல, சிகரெட்டு புச்சாதான ஓல்சுவையும் ஆட்டுல. இந்த தம்ம துண்டு சயசில்ல வாழுற வயசுல சிகரெட் உனக்கு எதுக்கு? இந்த தம்ம துண்டு வயசுல வாழுற வயசுல போதை எதுக்கு உனக்கு? அது அதிகமாயிட்டா நாளுக்கு நாலு குடிக்கும் உனக்கு கிறுக்கு. ஓ குடிக்கும் மனிதனே, குடியை மறந்து விட்டு திருந்த பார்க்கணும்டா. நீ திருந்த மறந்துட்டன்னா உடலும் அழிந்துதான் இறந்து போயிடுவேடா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, உங்களுடைய கானா வந்து உலகம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காங்க, அதே மாதிரி படங்கள் வேறு பண்ணுறீங்க, இன்னும் அடுத்தடுத்த அடுத்த லெவல் போகணும் அப்படின்றது எங்கள் எஸ்வி டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இது இல்லாமல் பொங்கல் ஸ்பெஷல் வேறு, இந்த பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கல் பொங்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். ஓகே, நன்றி. அதே மாதிரி நம்ம எஸ்வி டிவி வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றத கானா சாங்ல சொல்லலாமா? ஓகே, ஆ சூப்பர். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்பா எல்லாம் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்பா எல்லாம் பண்ணுங்க. லைக் 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 பண்ணுங்க, சாரு 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 பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.